காஃபி வேணும்னு கேட்டேன். உனக்காக கஷ்டப்பட்டு காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன், ஆற விட்டுட்டு இருக்க, தோடி மாடு. ஏய் மறந்துட்டே நீ திட்டாத. முக்கியமான ஒரு டிசைன் ரெண்டு நாள்ல ரெடி பண்ணி ஃப்ரெண்டுக்கு தரேன்னு சொல்லிருந்தேன், இப்ப முடிச்சு அனுப்பணும். ஆறுதான் இப்ப குடிச்சற விடு. வேணா 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 வேணா, வேலை வேற பாக்குறேன்னு சொல்ற, நான் வேற காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து தரேன். அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல, உட்காரு. இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லு. ஜன்னல் அதெல்லாம் வரும், புரியல. சரி சரி பாரு, இங்கேயும் வரும். ஆமா எனக்கு சரியா கேக்கல. ஓ வாசலுக்கு வந்துட்டீங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வீட்ல இருந்து வெளியில வரேன். இங்க பாரு, இந்த சைடு வந்து ஒரு கவ் டிசைன் குடுக்குறோம், எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு பாத்துக்கிட்டே இருக்காம சொல்லு. இங்க இங்க கொஞ்சம் இந்த இடம் தான். என்னது என்னன்னு போய் பாரு. பார்சல் வாங்கிட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கோம். என்ன நீ பசிச்சா சொல்லிருக்கலாம்ல, வீட்டுல பொண்ணுமாக்கா எல்லாருக்கும் சமைச்சு வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் சமைக்கலாம், எனக்கு பிடிச்சத சமைக்கணும்ல, அதான் நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். என்ன உனக்கு வேணுமா? வேண்டா நீ, நீங்க சாப்பிடுங்க. உண்டை இருக்கேல்ல, அதான் ஹெல்த்தியா சாப்பிடணும்னு புரோட்டீன் எடுத்துக்கிறேன். அண்ணி என் ஃப்ரெண்டோட சிஸ்டர் கர்ப்பமா இருக்கிறப்போ டெய்லி வாமிட் எடுத்துட்டே இருப்பாங்களா, டெலிவரிக்கு 4 மாசத்துக்கு முன்னாடிதான் அவங்களுக்கு வாமிட் ஸ்டாப் ஆச்சுன்னு மாலா சொன்னா. ஆனா உங்களுக்கு ஒரே நாளே நின்றுச்சு, அது எப்படி அண்ணி? சிலரோட உடம்பு வாகு அப்படி, என்னோட உடம்பு வாகு ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு அவ்வளவுதான். ஒரே நாள்ல சரியாயிருமா? உங்க கர்ப்பத்தை டெஸ்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கல்ல? எனக்கு என்னவோ நீங்க சாப்பிடுறத பார்த்தா கர்ப்பமா இருக்கவங்க சாப்பிடுற மாதிரியே தெரியல. ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாத உனக்கு? உங்க மகா அண்ணி உன்னை இப்படிதான் திமிர்த்தனமா இருக்க சொல்லி வளர்த்தாங்களா? ஐயோ அண்ணி, நான் சும்மா ஜாலிக்கு தான் பேசினேன், அதை ஒண்ணு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க பிளீஸ். எது இதுல விளையாடுறதுன்னு ஒரு வியவஸ்தை வேண்டாம், படிச்சவ தானே நீ, என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அண்ணி சாரி அண்ணி, பிளீஸ் மன்னிச்சுக்கோங்க. செய்யறத செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கெல்லாம் அறிவு வேணும். நாகரிகம்னா என்னன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கணும். படிக்காத பொம்பளை வளர்த்தா இப்படிதான் வளர்வீங்க. அண்ணி அவ ஏதோ விளையாட்டுத்தனமா பேசிட்டா, அதுக்கு இப்படிதான் பேசுவீங்களா? மகானி எதுக்கு எழுக்கிறீங்க? எல்லாமே என் தலை எடுத்துதான். இந்த வீட்டுல ஏன் காசுல எனக்கு பிடிச்சத வாங்கி சாப்பிடறது கூட உங்க அத்தனை பேருக்கு வயிறு எரியுது போல. உங்க கண்ணு முன்னாடி சாப்பிட்டேன்னா உங்க வயிற்றுச்சல்னால எனக்கு தான் வயிறு வலிக்கும். நான் என்னோட ரூமுக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணி நீங்க இங்கேயே உட்காந்து இங்கேயே சாப்பிடுங்க, நாங்க ரெண்டு பேரும் போறோம். சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இப்படி கோவப்படாதீங்க. இவ சின்ன பொண்ணா இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுட்டால அத கூட ஏத்துக்க மாட்டீங்களா? மன்னிப்பு கேட்டுட்டா இவ பேசுனது இல்லன்னு ஆயிடுமா? சரி நான் கேக்குறேன், உங்க மகாணி கிட்ட போய் உங்க வயித்துலதான் பிரியா பிறந்தாளான்னு நான் கேட்டா எப்படி இருக்கும்? என்ன நீ பேச்சு? பின்ன அதே மாதிரிதான் எனக்கும் இருக்கும். என் வயித்துல குழந்தை இருக்கான்னு கேக்குறா, எவ்வளவு திமிர் விடுக்கு.
முதல்ல உன்னோட தங்கச்சிக்கு நாகரிகம்னா என்னன்னு கத்து கொடு. அப்புறம் எங்கிட்ட வந்து நியாயத்தை கேட்கலாம். வந்துட்டாங்க பேசுறதுக்கு. இன்னைக்கு நான் சாப்பிட்ட மாதிரிதான். ரெடியா இருக்கு மேடம். நீங்க நடுக்கடலுக்கு போறதும் அவங்களை எப்படியாவது போட்டோட டாப்புக்கு கூட்டிட்டு போயிடுங்க. டிரைவர் அவங்கள கரெக்டா கவுத்து விட்டுருவான். லைஃப் கார்டு உங்களையே ரவிய மட்டும்தான் காப்பாத்துவாங்க. ஓகே நீ போ. ஓகே மேடம். ஹாய். ஹாய். ஏய் பாத்து. ஏன் தேஜா, நேத்து நைட் அவ்வளவு பாடுபட்ட, இப்ப இந்த போட்டிங் ஏற்பாடுலாம் தேவையா? ரவி ப்ளீஸ், எனக்காக எதுவும் சொல்லாம வாங்க. வாங்க வா லக்ஷ்மி. தேஜா பாத்து. ரவி இதுதான் எனக்கு எனர்ஜி. எனக்கு போட்டிங்னா ரொம்ப பிடிக்கும். இந்த நிலைமையில எனக்கு யார் துணைக்கு வருவாங்க சொல்லுங்க. நீங்க இருக்கிறப்பவே அதை அனுபவிச்சுட்டா தானே. அவ சொல்றது சரிதானே, நாம தானே இவளுக்கு உதவியா இருக்கணும். புரியுது லக்ஷ்மி. ஹனிமூன் ட்ரிப்ல எதுக்கு இவ கரடி மாதிரி கூட வரான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிதானே? I'm really very sorry. இந்த போட்டிங்க தவிர வேற எங்கேயும் நான் உங்க கூட வர மாட்டேன். போதுமா? இதுல என்ன இருக்கு தேஜா? நீ என்ஜாய் பண்ண. சீதே கரெக்டா போட்டோட டாப்பு கூட்டிட்டு போயிருங்க. டிரைவர் கரெக்டா அவங்களை கவுத்து. இங்கே கீழே நிக்கிறதுல எந்த த்ரில்லுமே இல்ல. வாங்க மேல போலாம். அங்கேயா? போலாம். பாலகிருஷ்ணன்